பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்கள் பயங்கர மனவேதனையும் மன உளைச்சலையும் மன கவலையும் எதிர்கால பயத்தையும் கொண்டு வருகிறது. ஒரு ஆராய்ச்சியில் சொல்றாங்க, திஸ் இஸ் த மோஸ்ட் ரெஸ்ட்லெஸ் ஏஜ் ஆஃப் ஹிஸ்டரி. மனுஷ சரித்திரத்திலேயே இப்பொழுது இருக்கிற காலம்தான் பயங்கரமான சமாதானம் இல்லாத ஒரு காலம். ஸோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ரிலாக்ஸ், ஃப்ரீயா இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் பிபி ரைஸ் ஆகும்படி சூழ்நிலைக்கு உங்களை அடிமைப்படுத்துறீங்க? வேண்டாம், பி ரிலாக்ஸ், பொறுமையா இருங்க, பயப்படக்கூடாது. அன்று சொல்றாரு, பயப்பட வேண்டாம். பாருங்க, மத்தேயு 10:28-31 வசனங்கள்ல, உங்களுடைய ஆத்மாவை சரீரத்தை கொன்று பின்பு ஒன்று செய்ய முடியாதவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். பயப்படவே கூடாது, கவலைப்படாதுங்க. என்னத்தை சாப்பிடுறது, என்னதை பண்றது, லூக்கா 12:22 வாசிக்கிறோம். யோவான் 14:1 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகத்தில் நிறைய காரியம் நடக்கும், ஆபத்து வரும், விபத்து வரும், துர்ச்செய்தி கேட்போம், பலவிதமான சூழ்நிலை கொண்டு வருவாங்க. ஆபீஸ்ல கூட வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு லெட்டர் வரும், நாளை இருந்து உங்களுக்கு வேலை இல்லை. திடீர்ன்பதாக நன்றாக இருந்த பிள்ளை தவறு செய்து விட்டது. இப்படி எல்லாம் பலவிதமான குழப்பத்துக்குரிய ஆபத்துக்குரிய செய்திகளும் நம்மை கலங்கடிக்கிற வேதனைக்குரிய சம்பவங்களும் நடக்கும். பட் பி ரிலாக்ஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏனென்றால் ஹேவிங் நாலெட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் நாட் எசென்ஷியல் டு லிவிங், பட் த ஃபெய்த் வாட் யூ ஹேவ் வித் காட் இஸ் த லைட் இன் த டார்க் சீசன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஆண்டவரிடத்தில் இருக்கிற விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையின் இருண்ட காலங்களிலே நமக்கு வெளிச்சமாக இருக்கும். அதை தேவ பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. சிக்கலில் மாட்டிக்கொண்டீங்களா, பயமுறுத்துதல்களா, எதிர்கால பயமா? பைபிள் சொல்லியிருக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும். Just inform God and be relaxed. Be relaxed. வீட்டில் பிரச்சனையா, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ஒய்ஃப் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களா, பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களா, அவசரப்படாதுங்க. தேவையில்லாத திடீர் தீர்மானம் எடுக்க வேண்டாம், எல்லாம் சரியாகும். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார். God is in control. He will take care of everything. God bless you. God bless you.